இவங்களோட பேர் லதா. இவங்க மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க. லதா பாட்டியும் அவங்க ஹஸ்பண்டும் பல வருஷமா வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு அவங்க மூணு பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதனாலயே இவங்களுக்கு எந்த ஒரு சேவிங்ஸும் பண்ணாம விட்டாங்க. 2013 லதா பாட்டியோட ஹஸ்பண்டுக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிருக்கு. அவரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. ஆனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அவரை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கு வசதி இல்லைன்னு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. லதா பாட்டியும் அவங்க சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட எல்லாம் கெஞ்சி கொஞ்சம் பணத்தோட பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஆனா அங்கேயே அந்த பணத்தை வச்சுக்கிட்டு உங்க ஹஸ்பண்டை காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க. சோ லதா பாட்டி அழுதுகிட்டு அவங்க ஹஸ்பண்ட கூப்பிட்டு வெளியே டீ கடைக்கு வந்திருக்காங்க. அங்க ரெண்டு சமோசா வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. அப்போ அந்த சமோசா இருந்த நியூஸ் பேப்பர்ல ஒரு பெரிய ஹெட்லைன் லதா பாட்டி நோட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு மேரத்தான் நடக்க போதாகவும் அதுக்கு பிரைஸ் அமௌண்ட் அதிகம் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டே மேரத்தானுக்கு ட்ராக் சூட் எல்லாம் போட்டு ப்ரொஃபஷனல் ரன்னர்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க கூட கண்ணில் கண்ணீரோட ட்ரெடிஷனல் இந்தியன் சாரி கட்டிக்கிட்டு காலில் செருப்போட லதா பாட்டி நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களோட வயசை காரணமா கட்டி அவங்கள ஓட விடல. அதுக்கப்புறம் லதா பாட்டி அவங்க கிட்ட கன்வர்ஸ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் கலந்துகிட்டாங்க. கலந்துகிட்டது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் வந்து அந்த மேரத்தான் வின் பண்ணி அவங்க ஹஸ்பண்டையும் காப்பாத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் விட பெருசு அப்போ அவங்க வயசு 65. We'll be right back.